கிறிஸ்து இந்த உலகத்தில் பாலனாய் பிறந்ததால் உண்டான ரட்சிப்பும் மகிழ்ச்சியும் உங்களுக்கும் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம். கிறிஸ்துமஸ் காலங்களில் எல்லா இடங்களிலும் நாம் பார்ப்பது நட்சத்திரத்தை போன்ற விளக்குகள். ஏன் இது இத்தனை அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகில் பாலனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவே பாவம் சாபம் என்னும் இருள் நிறைந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். ஒளி இருக்கும் எந்த இடத்திற்குள்ளும் இருளை கொண்டு செல்ல முடியாது. ஆனால் இருள் இருக்கும் எந்த இடத்திலும் ஒளி கொண்டு வரப்படும் பொழுது இருள் ஓடி மறைந்துவிடும். எனவே நம்முடைய வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கவும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்பட வேண்டும். நட்சத்திர வடிவிலான விளக்குகளை நம்முடைய வீடுகளில் அலங்காரத்திற்காக வைக்கும் ஒவ்வொருவரும் என் உள்ளத்திற்குள் உலகின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு இடம் கொடுத்திருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய ஒளியை நமக்குள் பெற்றிருக்கும் நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழும் பொழுது இந்த கிறிஸ்துமஸ் நாள் உண்மையாகவே மகிழ்ச்சியுள்ள ஒரு நாளாக மாறும். அன்று பெத்லகேமிற்கு வர ஞானிகளுக்கு வழிகாட்டிய நட்சத்திரம் போல நாமும் கிறிஸ்துவை காண விருப்பமுள்ளவர்களுக்கு அவரை காட்டும் வழிநடத்தும் நட்சத்திரங்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவைப் போல பகைவர்களையும் நாம் நேசிப்பதாலும் அவரைப் போல தேவையுள்ளவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக நாம் வாழும் பொழுதும் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் காண முடியும். இப்படி நாம் வாழும் பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கும் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்பதே இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும் கட்டளை. என்ன, கீழ்ப்படிவோமா?